நீங்க எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்க கூடியவர் தான் வந்து பேச போறாரு. இவர் ஒரு பேச்சாளர், பாடகர், பட்டிமன்ற நடுவர், திரைப்பட நடிகர், அரசியல் பிரமுகர், தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திரு திண்டுக்கல் லியோனி அவர்களை பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாடிய புரட்சிக்கவி பாரதிதாசனின் தமிழ் பற்றை இந்த அனிமையான மாலை நேரத்திலே நினைவு கூர்ந்து ஒரு திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழா, டீசர் வெளியீட்டு விழாவுக்கு எல்லாருக்கும் இந்த மேடை பழக்கமான மேடை. இதில் ஆட்மேன் அவுட்டாக உட்கார்ந்துருக்கிறது நானும் நாஞ்சில் சம்பத்து தான். இது எனக்கு ரெண்டாவது திரைப்பட மேடை. முதல் மேடை என்னுடைய இனிய நண்பர் போஸ் வெங்கட் அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான கன்னிமாடம் படத்தினுடைய அந்த ஆடியோ ரிலீஸிங்கு இதே பிரசாத் ஸ்டுடியோவில் கலந்துக்கிட்டேன். அதற்கு அடுத்து நான் கலந்து கொள்ளக்கூடிய இரண்டாவது மேடை இந்த சரவணன் சுப்பையா அவர்களுடைய இயக்கத்தில் வரக்கூடிய மீண்டும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ எல்லாரையும் பார்க்கும்போது. இது என்னமோ வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கு இப்போ எனக்கு. சாதாரண ஹோட்டலுக்கும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கும் என்ன வித்தியாசம்னா, வெளிச்சத்தில் சாப்பாடு போட்டால் சாதாரண ஹோட்டல், இருட்டுக்குள்ளே சாப்பாடு போடுவோம் அதான் ஸ்டார் ஹோட்டல். இன்றைக்கி ஆடியன்ஸ்லாம் இருட்டில் உட்காந்துருக்கீங்க, அதுதான் இப்போ உங்கள் நீங்கள் ரசிக்கிறீங்களா இல்லையாங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் உங்களுடைய சிரிப்பலைகள், அலைகள், பேச்சு, கைதட்டு இதை வைத்துத்தான் நாங்கள்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னை இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு அழைத்த சரவணன் சுப்பையாவுக்கும் தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் பி டி செல்வகுமார் மணிகண்டன் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். எல்லாரையும் ஒரு சில வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி அறிவிப்பாளர் சொன்னாங்க, எனக்கு மட்டும் அதை ஏன் சொல்லலைன்னு தெரியல. நான் எவ்வளோ நேரம் பேசுறதுன்ட்டு எங்கே போனாலும் கேட்டுருவேன். ஒரு ஊரில் போய் பட்டிமன்றம் நடத்த போனோம், ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பேசுறதுன்னு இந்த ஊர் தலைவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க லியோனி ஐயா, நாங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னா. அதுக்கு ஏன்டா என்னை திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தீங்க என்ன? ஊர் முழுந்து ஸ்பீக்கர் கட்டியிருக்கம்யா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, நீ மேடையை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போங்கிறேன். இவர்கள்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்களாம், நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசிவிட்டு இவருக்கு கொடுக்குற காசை வாங்கி மானம் கட்டு போய் சோறுதிங்கிறதா. ஒரு கலைஞனுக்கு மேடையில் கொடுக்கக்கூடிய கவரில் கொடுக்குற பணமோ நினைவு பரிசோ அது நிரந்தரம் அல்ல. ஒரு கலைஞனுக்கு நிரந்தரமான சொத்து ரசிகர்களின் சிரிப்பொலியும் கரவொலியும் தான். அது இந்த மாதிரி அரங்கத்தில் வாங்குறது பெரிய கஷ்டம். ஏன்னா எல்லாருமே ஜீனியஸ், சிரிக்கிறதுக்கே கொஞ்சம் யோசிப்பீங்க. லியோனியா இட்ஸ் ஓகே, என்னவா இருக்காரு டெக்ஸ்ட் சேர்மனா, மனசுக்குலாம் என்னப்பார் இவனுக்குலாம் அப்புறம் அந்த போஸ்டர் கொடுத்தாங்க. அந்த மாதிரி கிரௌடுகளுக்கு மத்தியிலேயே பழகி, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் யதார்த்தமானவர்கள் உட்கார்ந்துருக்கு. எல்லாரும் பார்க்கும்போது அந்த முகத்தை பார்க்கும்போது, ரவி மரியாவை பார்க்கும்போது எல்லாரும் ஜெயிலுக்கு போயிட்டு திருப்பி வந்து பிரபலியம் அடைவாங்க. இவர் ஜெயிலில் இருந்துக்கிட்டே இப்போ பிரபலியம் அடைஞ்சிருக்காரு. அந்த படத்தில் அற்புதமான நடிப்பு, தம்பிக்கு இன்னும் பெரிய வாய்ப்புகள்லாம் கிடைச்சி மிகச்சிறந்த நடிகராக வரணும்னு ரவி மரியாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன், கெடுப்பார் இல்லானும் கெடும்ன்ற திருக்குறள். நான் பேசி முடிச்சேன்னா எல்லாரும் சூப்பராக பேசுனீங்க லியோனியா, ஆஹா இந்த மாதிரி பேச்சை நான் கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கள விட, உன் பேச்சு இன்னைக்கு அவ்வளோ நல்லா இல்லை, ரொம்ப நல்லா பேசுகிறோம்னு நினப்பா அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் என்னை வாழ வைக்கிறேன். அது மாதிரி பலருடைய பேச்சுக்களை நடவடிக்கைகளை திருத்துகின்ற இடிப்பாராக இருந்த ஒரு அருமையான ஒரு மனிதர் ரங்கராஜ் பாண்டே. அதனால் வந்து பல பேருடைய நடவடிக்கைகளை அவருடைய பேச்சாற்றலால் திருத்தியவர். அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர்காரர்ன்னு நான் அந்த விபிஎம் காலேஜுக்கு போன பிறகு தான் எனக்கே தெரியும். நான் ஏதோ நார்த் இந்தியாவில் பிறந்தவர், இங்கே தந்தி தீவில் கூப்பிட்டு வேலைக்கு வச்சுருக்காங்கன்னு ரொம்ப நாளாக நினச்சேன். அந்த விபிஎம் காலேஜுக்கு போய் அவருடைய அந்த கரஸ்பாண்டன்ட் சொன்னவர், நம்ம பிள்ளையா ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்தவர் அப்படின்னு சொன்னோன்னதான் பாண்டே மேலே எனக்கு அளவு கடந்த மரியாதை வந்துச்சு. நம்ம ஊர் நம்ம தமிழன் இப்படி ஒருவரை கேள்வி கேட்பதற்கு துணிச்சலோடு இருக்கிறாரேன்னு நினச்சி பாண்டே நினச்சி அப்போ நான் பெருமைப்பட்டேன். இன்றைக்கி அந்த பெருமையோடு அவரை நான் பார்க்கிறேன். அதே மாதிரி பேரரசு டைரக்டர்
டேய் அப்பா, திருப்பாச்சி சிவகாசி, எத்தனை தடவை அந்த படத்தை பார்த்து விசில் அடிச்சு நாங்கள்லாம். இது பண்ணியாவது பாட்டுகளை அவ்வப்பாவது அப்படி நல்ல பாட்டு கொடுக்கணுங்கிற ஆர்வத்தில் பேசுகிறேண்ணா. எப்போ இந்த சினிமாவை நக்கல் பண்ணுறத விட்டேன்னா, நான் ஒரு படத்தில் நடித்தேன், கங்கா கௌரின்னு ஒரு படம், வடிவேலுக்கும் அருண்குமாருக்கும் அப்பாவா. அப்போ தான் நடிக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறதே தெரிஞ்சு. என்னை இயக்கிய மாதேஸ்வரன் வந்து, லியோனி சார் வேதனை படணும், சி வேதனை அப்படிங்கிறாரு. நானும் வேதனை, எனக்கு தெரிஞ்ச வேதனையெல்லாம் பட்டு பார்த்தேன் சார். திருடிட்டு முழிக்கிற மாதிரி இருக்கு சார், வேதனை படுங்க சார், சார் சோகம் சார்ன்றாரு. எங்க போறது வேதனையை கடையிலேயே வாங்க முடியும். அப்புறம் நானும் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தேன். அப்புறம் கடைசி கிளிசரின்லாம் போட்டு அப்பி கண்ணீர் தான் வருதே ஒழிய வேதனைங்கிற ரியாக்ஷன் வரல. கடைசிக்கு எங்க வீட்டுல நடந்த ஒரு சோகமான சம்பவத்தை மனசுல நினைச்சு அப்படின்னு அண்ணன் வேதனைப்பட்டாரு. அந்த ஒரு வேதனை ரியாக்ஷனுக்கு 3.5 மணி நேரம் ஆச்சு அந்த படத்துல. அன்னைக்கு விட்டவங்கதான் இவன் போதும்டா, நீயும் சினிமாவுண்டு. அதுல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கேரக்டரு வடிவேலுக்கு அருண்குமாருக்கெல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு நிறைய செலவழிச்சு காஸ்டியூம், எனக்கெல்லாம் ஒரு வேட்டி ஒரு ஜிப்பா, அதுல அதிக செலவு டெய்லி இந்த விபூதி ஒண்ணு அடிப்பாங்க. 3 அந்த படத்துல என்ன பார்த்திருப்பீங்க, தண்டல் பாண்டியன்ங்கிற கேரக்டர்ல நடிச்சிருப்பேன். அதுல ஒரு தடவை அந்த விபூதி அடிச்சு அடிச்சு பிலிம் சிட்டியில ஷூட்டிங் வெயில்ல, அது திருப்பி திருப்பி அந்த திருநீர் அழிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. மேக்கப் மேன் பார்த்தாரு, என்ன சார் திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருக்கேன்ட்டு, டக்குன்னு ஒரு நாள் பெயிண்ட் டப்பாரன்ட்டு எடுத்துட்டோம்னா, வெள்ளை பெயிண்ட் எடுத்து 3 கோட்டை போட்டு சவுப்பு பெயிண்ட் எடுத்து நடுவில் ஒரு சவுப்பு டாட் வச்சுட்டான். நாள் முழுதும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன். ஷூட்டிங் முடிஞ்சு வடிவேலும் அருண் விஜயும் முடிச்சு போயிட்டாங்க. ஏ மேக்கப் அழைச்சி விட்றா, ஒருமே ஒரு 10 நிமிஷம் இருங்க சார், மன்னனை வாங்க போயிருக்கேன் அப்படின்னா. தமிழ்நாட்டு சினிமா வரலாறுலாம் மன்னனை போட்டு மேக்கப் அழிச்ச ஒரே நடிகர் நான் தான். அந்த படம் கங்கா கௌரிங்கிற படம் வந்தப்ப நான் எங்கள் அப்பாட்ட காசை கொடுத்து முதல்ல நான் சினிமாவில் நடிச்சிருக்கேன், பாட்டு வாங்கப்பான்னு. எங்கள் அப்பா படத்தை பாட்டு வந்து, எங்கடா படத்தில் ஒன்றே காணவே காணான்னாரு. இந்த ஃபர்ஸ்ட் சீனில் சைக்கிள் ஓட்டி வருவார்ல, யாரோ ஒரு கிழவன்லடா வந்தான்னாரு. அந்த கிழவன் தாப்பா நானு, நான் யாருன்னே தெரியாமல் எங்கள் அப்பா பாட்டு வந்தார். அந்த படம் திண்டுக்கல்ல கணேஷ் தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. நான் வந்து ஒரு அப்போ வந்து 5 ரூபாங்கிறதான் மினிமம் டிக்கெட்டு. அந்த டிக்கெட்டில் டிக்கெட் எடுத்துக்கிட்டு ஒரு கையிலே கட்டிட்டு அழுக்கு பனியனை போட்டு பாக்கெட்டில் 2 கணேஷ் பீடியை வாங்கிட்டு, அப்போலாம் தம் அடிக்கலாம் டிவி இது தியேட்டரில், மக்களோட உட்காந்து நம்ம படத்தை எப்படி ரசிக்கிறாங்கன்னு பார்க்கணும்னு அந்த காலத்து மன்னர்கள் விரும்பின மாதிரி நான் போய் உட்காந்துட்டேன் அந்த கூட்டத்தில். என்னை பார்த்தோன்னே எங்கள் திண்டுக்கல்காரன் ஒரு வாக்கியம் சொன்னான் பாருங்க, லியோனிக்கு இது தேவையில்லாத வேலைன்னா. இன்னொருத்தன் இப்படி பார்த்துட்டு இதுக்கு பேசாம வந்தாலும் உட்காந்து பிச்சை எடுத்துருக்கலாம்டா அண்ணன். ஒரு வாத்தியாரா இருக்க லியோனி ஒரு படத்துல நடிச்சதுக்கு இப்படி விமர்சனம் பண்றாங்களேன்ட்டு. அப்ப விட்டவன் தான் சினிமாவை. அதுக்கப்புறம் எனக்கு சிவாஜி ரஜினி சாருக்கு மாமனாரை நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சு. அது தவறி போய் நம்ம பட்டிமன்ற ராஜாவுக்கு போயிருச்சு. அது நான் அதுல லீவு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க பள்ளிக்கூடத்துல அப்ப. அதுக்கப்புறம் இப்ப கேஜேஆர் ஸ்டுடியோஸ்ல ஆலம்பனாங்கிற ஒரு படத்துல இப்ப நடிச்சிருக்கேன். அதனுடைய டீசர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வெளியாச்சு. ஒரு சினிமாவில் டைரக்ஷனுங்கிறது, நம்ம சரவணன் சுப்பையாவோட அந்த சிட்டிசன் படத்தில் அஜித்தை இப்படித்தான் காட்ட முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளைமேக்ஸ் யாருன்னா, அது சரவணன் சுப்பையாவோட அந்த சிட்டிசன் படம் தான். ஒரு ஊரையே காணான்ட்டு அந்த கடலில் அந்த போட்டில் நின்று ஒரு பாட்டு அஜித் பாடுவார் பாருங்க, மேற்கே விதைத்த சூரியனே உன்னை கிழக்கே உதிக்க ஆணையிட்டோம்னு அந்த பாட்டில் அஜித்தினுடைய அந்த கருக்கா பல்லோட. உண்மையிலே அஜித் வந்து ஒரு மாபெரும் உலக நடிகனாக மாற்றிய அந்த அற்புதமான கற்பனை சரவணன் சுப்பையா என்ற அருமையான அந்த இயக்குனருக்கு மீண்டும் ஒரு சிட்டிசனை தருவதற்கு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாகும். காரணம், ஒரு டைரக்டர் வந்து அசைவுகளை வந்து பார்க்கணும். சார்லஸ் டார்வின் அவர் பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய மொழிகள் உலக மொழிகள் வேறுபடும், ஆனால் உடல் அசைவுகள் ரியாக்ஷன்ஸ் எல்லாருக்குமே ஒன்று தான். ஒரு மாங்காயை அமெரிக்காக்காரன் வாயில் வச்சாலும் அப்படின்னு தான் சொல்லுவான், தமிழ்நாட்டுக்காரன் வாயில் மாங்காய் வச்சாலும்
அப்படிதான் சொல்லுவானே ஒழிய அமெரிக்காக்காரன் வாயில மாங்காய் வச்சனா அப்படின்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் புளிப்புங்கிற உணர்வு ஒண்ணுதான். கோபம் வரும்போது கண்ணு சவக்கிறது எல்லா நாட்டுக்காரனுக்கும் ஒண்ணுதான். அதே மாதிரி ஜோக்கை கேட்டோன்னு சிரிக்கும் போது எல்லா நாட்டுக்காரனுக்கும் உடல் அசைவுகள் ஒன்றுதான். மொழி வேறுபடும். குரங்குக்கு நமக்குமே உடல் அசைவுகள் எத்தனை சிமிலாரிட்டி இருக்கு. ஒரு குரங்கு பாத்தீங்கன்னா பிரச்சனை வரும்போது பாத்திருக்கீங்களா, சில குரங்குகளை பாருங்க, மஞ்சள் பைக்குள்ள முறுக்கு இருக்கும், அதை எடுக்கலான்னு பார்த்தா ரெண்டு ஆளுக நிப்பாங்க. உடனே அந்த குரங்கு ஒரு 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 ஆக்ஷன் பண்ணும் பாத்திருக்கீங்களா, நல்லா கவனிச்சு பாருங்க. நம்மளும் சில பேர் பிரச்சனை வரும்போது நடுத்தலையை சொரிவோம் பாருங்க. இது யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுன்னா குரங்கு கிட்டதான். இது ஆராய்ச்சி பண்ணான் சார்லஸ் டார்வின்ங்கிற குரங்குல இருந்து அந்த அசைவுகள் எத்தனை அசைவுகள். மகிழ்ச்சினோட குரங்கு கைத்தட்டம் எந்திரிச்சு நிற்கும், ஏதாவது ஒரு பொருள் நம்மளுக்கு கிடைக்கிறோன்னா இப்படி கோபப்படும், பல்ல கடிக்கும். இது பூரா பாருங்க, குரங்கின் அசைவுகளும் மனிதனுடைய அசைவுகளும் ஒண்ணு. ஒரு சார்லஸ் டார்வின்ங்கிற ஒரு விஞ்ஞானி எப்படி இப்படி அசைவுகளை பார்த்தானோ அது போல ஒரு நடிகனுடைய அசைவுகளை வைத்து இந்த கேரக்டர்ல நடிக்க வைக்கணுங்கிற அந்த மிகப்பெரிய படைப்பாற்றல் என் தம்பி சரவண சுப்பையாட்ட இருக்கு. அதுக்கு அருமையா ஈடு கொடுத்திருக்காரு அந்த கதாநாயகன். உண்மையில ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்கீங்க தம்பி, ரொம்ப அருமையான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உண்மையிலே இன்னைக்கு பாத்தீங்கன்னா குடும்பம் குடும்பம்ங்கிறத காப்பாத்துறதே இன்னைக்கு பெரிய கஷ்டம் ஆயிரும் போல அந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு வந்து ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றதே இன்னைக்கு பெரிய கஷ்டம் அப்படின்ற நிலைமைக்கு வந்துருச்சு. நம்ம நாட்டில எல்லாம் வந்து இருக்கட்டும், வெளிநாட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மனைவி ஒரு புருஷனை வேணாம்ன்றிச்சு மூணாவது நாள். இந்த ஆளு கூட நேரம் வாழ முடியாதுன்னு. ஏமா குரட்டை விடுறேன், அந்த ஆள் கூட எல்லாம் என்னால் வாழ முடியாது. குரட்டை விடுறவங்களுக்கு டைவர்ஸ்னா தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு மனைவியே கிடையாது. சில பேர்லாம் லாரி ஓட்டுற மாதிரிலாம் குரட்டை உள்ள ஆளுக இருக்கான். கிரைண்டரு, சேக்காத்தூள் அரைக்கிற மிஷினுங்க, எஸ்காட்ரு டிராக்டருங்க, லைலண்டு பஸ்ஸுங்க, நிறைய பேர் இருக்கான். இப்படித்தான் வந்து நான் ரொம்ப ஒரு பட்டிமன்றம் முடிச்சுட்டு அசந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸில் ஃபஸ்ட்டு ஏசி டிக்கெட் போட்டு கொடுத்தாங்க. நிம்மதியா தூங்கலாம்டான்ட்டு 11 மணிக்கு பெட்டை விரிச்சு படுக்கிறேன். எனக்கு எழுத்தாப்புல வந்து சேர்ந்தான் ஒருத்தன், காண்டா மிருகத்துக்கு பிறந்திருப்பான் போல. 11:30 மணிக்கு தொடங்கிட்டேன். நான் பாருங்க எந்திரிச்சு உட்காந்து அந்த அவனுக்கு வாட்ச்மேன் வேலை தான் நான் பார்த்துட்டு வந்தேன். விட்டிய விட்டிய டிசைன் டிசைன் ஆன சத்தம். நைட்டு 1 மணிக்கு சங்கடிக்கிற மாதிரி, என்னடா உங்க உப்பா எந்த நேரத்துல தான்டா பத்தாரு, இப்படி புதுசு புதுசா மூக்கோழியா இவ்வளவு. நான் அவனை நினைச்சு கவலைப்படல, அவனோட குடும்பம் நடத்துற அந்த அம்மாவை எவ்வளவு கொடுமைப்படுத்திட்டு இருப்பான்னு பாருங்க. இப்படிதான் ஒரு குரட்டைக்காரன் ஒரு அம்மா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த அம்மா முதலிரவுல படுத்துட்டு குபீர்னு ஒடியாந்துருச்சு. ஐயோ இந்த ஆளு விடிய விடிய இப்படி மாவரைச்சுக்கிட்டு இருந்தா அந்த ஆளு கூட எப்படித்தான் தூங்குறது, சவுண்டு தாங்க முடியலன்னு. அதே அம்மாட்ட ஒரு 15 வருஷம் கழிச்சு கேட்டாங்க, எப்படிமா இருக்கு இப்ப உன் குடும்ப வாழ்க்கை, இந்த கொரட்ட சத்தம் இல்லாட்டி இப்ப எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. திடீர்னு ராத்திரி 1:30 நிப்பாட்டி போட்டாங்க, செத்து போயிட்டாங்களாட்டு பயந்து என்னங்க அப்படின்னு. அப்பா ராசா நீ தூங்கு தூங்காம இருந்த சவுண்டை மட்டும் நிப்பாட்டிராதையா, நீ உயிரோட இருக்கிறதுக்கு அடையாளமே அதுதான். அதாவது இன்னைக்கு குடும்பங்கள் சேர்ந்து வாழ்வதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அதை அந்த ஒரு அந்த மைய கருத்தை எடுத்து ஒரு சென்டிமெண்டான கருத்தையும் அதே நேரத்தில் ஒரு வெளிநாட்டு படத்தினுடைய தரத்தையும் இணைந்து கொடுத்துருக்கக்கூடிய சரவண் சுப்பையாவோட படம், மியூசிக் போட்டிருக்க தம்பி நரேன், அந்த ஒரு பாட்டு ரொம்ப அழகான ஆபோகி ராகமும், அந்த இன்னொரு ராகம் அந்த அந்த சாருகேசியும் ஆபோகி ராகத்தையும் கலந்து அந்த அருமையான காதல் பாடலில் போட்டிருக்காரு. ஆபோகிங்கிறது ஒரு அழகான ராகம். உதாரணத்துக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னா மியூசிக் தெரிஞ்சவங்களுக்குலாம் தெரியும், ஆபோகியில ரொம்ப அழகான பாட்டு விஸ்வநாதன் ராமமூர்த்தி போட்ட தங்க ரதம் வந்தது வீதியிலே ஒரு தளிர் மேனி வந்தது தேரினிலே அப்படிங்கிற பாட்டு இளையராஜாவோட மியூசிக்ல வந்த ஆபோகி. இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என் மனமே. அந்த ஆபோகி ராகத்தை
ஒரு வெஸ்டர்ன் கலந்து தம்பி ரொம்ப அழகா போட்டுக்காரு. அந்த காதல் பாட்டு ரொம்ப அருமையா ஹிட் ஆகும். உண்மையில அந்த மியூசிக் டைரக்டருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பான ஒரு படம் அது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களுடைய அசைவுகள், ஏன்னா வாழ்க்கையினுடைய நிலைகள்லாம் மாறிடுச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மொபைல் போன் நம்மளை இப்படி ஆட்டி படைக்கும்னு நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல. 3 மொபைல் வச்சிருக்கேன் ஒருத்தன், எதுக்கு வச்சிருக்கானே தெரியல. 3 மொபைல். காலையில் ஞாயிற்றுக்கிழமை இட்லி மட்டன் குழம்பு வீட்டில் சமைச்சிருக்காங்க. 3 மொபைலை வச்சுட்டு சாப்பிட உட்காருனேன். சண்டே மார்னிங் இட்லி மட்டன் குழம்பு எப்படி இருக்கும்? சூடாக இட்லி மட்டன் குழம்பு பிச்சு, அப்படி ஒரு பீஸ் எடுத்து அப்படி மட்டன் குழம்புல தொட்டு இப்படி வாயில் ஓப்பன் பண்ணுறேன். ஒரு ஃபோன் வருது. ஆ சொல்லுப்பா. ஆ எப்போ சொல்லவே இல்லை. நல்லா தானடா இருந்தாரு. அப்படியா? சுகரா எவ்வளவு? 640. எப்படா இருக்காரு சொல்ல முடியாதா? என்னடா சாப்பிட்டாரு காலையில? இட்லி மட்டன் குழம்புமா. இவன் பார்க்கறான் பிளேட்ல இட்லி மட்டன் குழம்பு. அவன் சாப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறீங்க? அவ்வளோதான், போனை வச்சுட்டு இட்லியை தொட்டு கும்பிட்டு கிளம்பிட்டேன். இன்னைக்கு வாழ்க்கை அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. காலையில் ஒரு நல்ல பாட்டை கேட்டோம்னா மீண்டும் மீண்டும் அந்த பாட்டு நமக்கு திரும்ப நினைவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். காலையில் ஒரு இளையராஜா சாங்க ஒரு 6:30 கேட்டு பாருங்களேன், ஈவினிங் வரைக்கும் இருக்கும். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில், காலையில் கேளுங்க, சாயங்காலம் வரைக்கும் இருக்கும். சாய்ந்த காலையில் மட்டும் இப்படி ஒரு பாட்டை மட்டும் கேட்டுறாதீங்க. ஒரு 6:30 கிளம்பி போகிறப்ப ஒருத்தன் வேலைக்கு கிளம்பி 9:30 போயிட்டு வரட்டா பாய்ங்கிறான். டீ கடையில் போட்டான், ஆடிய ஆட்டம் என்ன. அவனுக்கு பார்க்குறவனெலாம் சோகமாக இருக்க மாதிரியே தெரியுது. உயிரோடு இருக்கவங்க கூட டெட் பாடி மாதிரியே தெரியவான். கேட்ட பாட்டு அப்படி, ஒரு பாட்டு எப்படி காலையில் கேட்டவுடன் மீண்டும் மீண்டும் கேட்க வைக்கிறதோ, ஒரு இனிமையான மனத்தை சுவைத்தவுடன் அந்த மனத்தை மீண்டும் மீண்டும் முகர்வதற்கு எப்படி ஆசைப்படுகிறோமோ, ஒரு நல்ல சாப்பாட்டை சாப்பிட்டவுடன் மீண்டும் அதை எப்படி சாப்பிட போகிறோமோ என்று ஆசைப்படுகிறோமோ, ஒரு நல்ல கலைஞனின் பேச்சை கேட்ட பிறகு இந்த பேச்சை மீண்டும் எப்போது நாம் கேட்போமோ என்று ஆசைப்படுவதைப் போல, சரவணன் சுப்பையாவின் மீண்டும் என்ற படத்தை மக்கள் மீண்டும் மீண்டும் பார்க்கக்கூடிய அளவிற்கு அது வெற்றி படமாக அமையும் அமையும் என்று சொல்லி, நீண்ட நாட்கள் கழித்து உங்களுடைய முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி வெற்றி பெறும். 11 ஆண்டுகளுக்கு பிறகு சதிலீலாவதி என்ற படத்தில் நடித்து 11 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திரைப்படத்தில் வந்த MGR வெற்றி பெறவில்லையா? 20 ஆண்டுகளுக்கு கங்கா கௌரிக்கு பிறகு 19 ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு ஆலம்பனாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். என் படம் இன்னைக்கு ஓடப்போ 19 வருஷம் வனவாசம் மாதிரி. ஆனால் நீங்கள் இருந்த வனவாசம் மிக குறுகிய வனவாசம். அதனால் ராமன் காட்டுக்கு சென்று மீண்டும் எப்படி பட்டாபிஷேகத்தை பெற்றாரோ, அந்த வனவாசத்திலிருந்து இங்கே மீண்டும் வந்து மீண்டும் உங்களுடைய வெற்றி கொடியை திரைப்பட துறையில் என் தம்பி சரவண சுப்பையா நாட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எங்கள் அருமை அண்ணன் எங்களுக்கெல்லாம் பேச்சுக்கு முன்னோடி நாஞ்சில் சம்பத், அவர் சினிமா நிகழ்ச்சியில் எப்படி பேசுவாருன்னு கேட்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். அவர் இவ்வளோ சீக்கிரம் முடிப்பார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வந்தோன்னு சொல்லிட்டாரு, எனக்கு முத மேடை இனிமே வச்சுக்கிறேன் அப்படின்னாரு. அதனால் அடுத்து இனிமே அவருடைய அடுத்த பரிணாமத்தை நம்ம பார்க்கலாம். அதனால் எல்லோரும் இங்கே வந்திருக்க எல்லாத்தினுடைய பேரையும் சொல்லணும்னு ரொம்ப ஆசை. என்னை முதன் முதலில் ஒரு சினிமா நிகழ்ச்சிக்கு சென்னைக்கு அழைத்து வந்த பெருமை என்னுடைய நம்ம புரட்சி இயக்குனர் SA சந்திரசேகர் அவர்களை சாரும். ஃபஸ்ட்டு அவருடைய தயவுல தான் நான் மெட்ராஸையே பார்த்தேன். அதுவும் அப்படின்னா குஷ்பு அவர்கள் கையில் எனக்கு வந்து ஷீல்டு கிடச்சி விஜயகாந்த் என் பக்கத்தில் உட்காந்துருந்தார். எனக்கெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. இந்த பக்கம் விஜய், இங்கிட்டு விஜயகாந்த், நடுவில் நான். அவங்களெல்லாம் திரையில் பார்த்துட்டு திடீர்னு அவங்களுக்கு நடுவில் என்னை உட்கார வச்சு ஒரு பட்டிமன்றம் நடத்த வச்சு, அதில் விஜய் வந்து காதல் கேரக்டர் பண்ணியிருப்பார், விஜயகாந்த் வந்து வீரமான கேரக்டர் பண்ணியிருப்பார் செந்தூர பாண்டிங்கிற படத்தில். அப்போ SSC சார் சொல்கிறாரு, அந்த படத்தில் பட்டிமன்றம் நடத்தி செந்தூர பாண்டியின் வெற்றிக்கு காரணம் காதலா வீரமான் தலைப்பு அப்படி என்று சொன்னாரு. தீர்ப்பு, நீங்க காதல்னு சொன்னீங்கன்னா விஜயகாந்த் கோச்சுக்கிடுவார், ஏன்னா அவர் வீரமான கேரக்டர் பண்ணியிருக்காரு.
வீரம்னு தீர்ப்பு சொன்னீங்கன்னா என் பையன் இப்போ தான் ரெண்டாவது போனான், அவன் வெச்சாயிருவான், நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, தமிழனுக்கு காதலும் வீரமும் இரண்டு கண்களைப் போல, அதுபோல செந்துர பாண்டியன் வெற்றிக்கு காரணம் விஜயும் விஜயகாந்தும் தான் முடித்தேன். அன்னைக்கு வந்து கட்டி பிடிச்சி எனக்கு ஒரு முத்தம் கொடுத்தாரு எஸ் ஏ சந்திரசேகர். அப்படிப்பட்ட அந்த முத்தத்தை வாங்கி மீண்டும் திரைப்படத்துறையில் ஒரு நடிகனாக இன்னைக்கு நான் வந்திருக்கேன். அதனால் வந்து திரைப்படத்தை பற்றி எப்படி விமர்சனம் செய்திருந்தாலும் எல்லோரையும் தன்பால் ஈர்க்கக்கூடிய இந்த திரைப்படத்துறைக்கு மீண்டும் நான் வருகை தந்திருக்கிறேன். நல்ல ஒரு படத்தை மீண்டும் மீண்டும் நல்ல படங்களை தர வேண்டும் என்று என் தம்பி சரவண சுப்பையாவுக்கு உங்களுடைய பலத்த கரவொலியை எழுப்பி அவருடைய வெற்றிக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.